கெட்டிங் ஸ்பைஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள். கூகுளில் நம்ம இன்றைக்கி சர்ச் பண்ணாத விஷயமே இல்லை. ஹவு டு குக், ஹவு டு ஈட், ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட், ஹவு டு கிஸ், இந்த மாதிரி கூகுளில் நம்ம எல்லாமே சர்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆனால் கூகுளில் இதை மட்டும் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. அந்த மாதிரி கூகுளில் இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்தாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் இந்த 10 விஷயத்தை மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன கெட்டிங் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேடக்கூடாத விஷயத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட்ஸ். ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான யூஆர்எல், அதாவது www.sbibanking.com, axisbanking.com, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான யூஆர்எல் தெரிஞ்சு நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு அது கரெக்டான யூஆர்எல் தெரியாமல் கூகுளில் போயிட்டு ஆக்சிஸ் பேங்கிங், ஆக்சிஸ் நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அது உங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு யாராவது ஹேக்கர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹேக்கர்ஸ் வந்துட்டு வெப்சைட், அதே மாதிரி வெப்சைட் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க வந்துட்டு ஹேக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டு கூட அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஆர்எல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும் பேங்கிங்க்கு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கஸ்டமர் கேர் நம்பர். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ தேவைப்படுதுன்னா அது கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு தவறான ஒரு நம்பர், இல்லைனா வந்துட்டு ஒரு திருடர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஆபரணங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணாமல் அவங்க கொடுத்த இன்வாய்ஸ் பில் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர்லாம் இருக்கும், நம்ம வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. டைரெக்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கஸ்டமர் கேர் நம்பர் எடுக்கிறதும் நம்மளுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஆப்பு சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் தான் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கூகுளில் வர லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும். அந்த ஆப் வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், அதுக்குண்டான லிங்க் அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட அக்கௌண்ட்டையோ இல்லை உங்களோட மொபைலையோ அவங்க ஹேக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நல்லா தான் நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது நீங்கள் தலைவலிக்குது இல்லை வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்குண்டான டேப்லெட்ஸை நீங்கள் வந்துட்டு கூகுளிலிருந்து அதுக்கு டேப்லெட் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து வாங்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தில் தான் போக முடியும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டைரெக்டாக வந்துட்டு மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்குறதே நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை தான் உண்டாக்கும். அது இல்லாமல் நீங்கள் கூகுளில் யாரோ ஒருத்தரை டைப் பண்ணி வச்ச வார்த்தையை நம்பி நீங்கள் போய் அந்த டேப்லெட்டை வாங்குறது வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்சியல் சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி நம்ம தேடும் போது அதுவும் நம்மளுக்கு ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு டீட்டெயில் சர்ச் பண்ணுறீங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேச சொல்கிறாங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுனா நீங்கள் எனக்கு அமௌண்ட் போட்டுவிடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் பேசி ஏமாந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணாமல் அதுக்குண்டான ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசரை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணி பேசி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. டைரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணுங்கிறது வந்துட்டு ஆபத்துலாம் முடியும், இல்லை அதுக்குண்டான ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நீங்கள் அங்கே வெப்சைட்டில் இல்லைன்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அட்வைசரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் வெப்சைட். கவர்மெண்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ஹேக்கர்ஸ் மூலமாக வந்துட்டு தவறான ஒரு டொமைனில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு டான்செட்கோ கோ டாட் இன், இல்லை GOV டாட் இன், இந்த மாதிரியான கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து டான்செட்கோ.com, டான்செட்கோ.net அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு அது மூலமாக உங்களோட ஃபோன்
இல்லை உங்களோட பேங்கிங் இது மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையோ இல்லை உங்களோட டீட்டெயில்ஸையோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறி கொடுக்குறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களோட டைரெக்டாக யூஆர்எல் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் இது பண்ணுறது பெஸ்ட்டு, கூகுளில் சர்ச் பண்ணுறது வேஸ்ட்டு. அடுத்து நாம் பார்க்க போகிறது சோசியல் மீடியா வெப்சைட். இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்துட்டு மொபைலில் ஆப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சிஸ்டமில் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக வந்துட்டு www.facebook.com அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ள அதை யூஆர்எல் டைப் பண்ணி போகிறது பிரச்சனை இல்லை. ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் கொடுத்துட்டு அது வர லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும். அது மூலமாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் இலக்க நேரிடலாம், யார் வேணாலும் அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் டைரெக்டாக யூஆர்எல் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை ஆப்பில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் ஆப்பில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இ காமர்ஸ் வெப்சைட். இ காமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மொபைலில் ஆப் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை கூகுளில் வந்துட்டு டேரெக்டாக போய் amazon.com amazon.in இந்த மாதிரி போட்டு கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. அது இல்லாமல் நீங்கள் கூகுளில் போய்ட்டு அதே அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டு லாகின் பண்ணுவீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி லாகின் வச்சுருப்போம், அதில் வந்து அக்கௌண்ட்லாம் மெர்ஜ் பண்ணி வச்சுருப்போம். கார்டு டீடெயில்ஸ், நம்மளோட கிரெடிட் கார்டு டீடெயில்ஸ்லாம் அதில் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி உங்களோட அமேசான் அக்கௌண்ட்லேயோ ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட பேங்கிங்கை வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு திருடுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக www.amazon.com இல்லைனா அமேசான் ஆப் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் கூகுளில் போய்ட்டு வெறும் அமேசான் வெறும் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலமாக உங்களோட அமௌண்ட்டு இருக்கு. அதேமாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணுறதும் ஆபத்தில் தான் முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் வந்து சேவ் பண்ணாதீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வருது, இதோட பெஸ்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கூப்பன் கோட். கூகுள் மூலமாக கிடைக்கிற கூப்பன் கோடையும் நீங்கள் வந்துட்டு பேங்கிங்கில் யூஸ் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஆபத்தில் தான் முடியும். அந்த கூப்பன் கோடு வந்துட்டு ஒரு ஹேக்கர்ஸ் மூலமாக ஆட் பண்ணி வைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு உங்களோட பேங்கிங் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிற சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு கூகுள் மூலமாக கிடைக்கிற கூகுளில் டேட்டா சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி கிடைக்கிற கூப்பன் கோட்ஸை வந்துட்டு பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பான் வீடியோஸ். ஆபாச படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து டேரக்ட் சர்ச் பண்ணி பார்க்குறது கட்டப்படி குற்றம். அதுவும் வந்துட்டு சைல்ட் பனோகிராஃபி, குழந்தைகள் ஆபாசமாக சித்தரித்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறது சட்டப்படி விரோதமான செயல், சட்டத்துக்கு புறமான செயல். அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கிற வெப்சைட் லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது தான் அதிகமான ஹேக்கர்ஸ் வந்துட்டு உள்ளே சான்சஸ் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களோட ஃபோன் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹேக் பண்ண ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான வெப்சைட்ஸில். அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாவோ, சைல்ட் பார்னோகிராஃபியை வந்துட்டு சர்ச் பண்ணாவோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க, அதுக்குண்டான தண்டனை கம்பல்சரி கிடைக்கும். ஸோ பார்னோகிராஃபியை வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது, சட்டப்படி தவறான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் கூகுளில் எதாவது சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் நான் எதாவது விட்டுருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதாவது இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கலாம். அதுபோக நீங்கள் கூகுள்னால் எதாவது இழந்திருந்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணி நான் அனுபவிச்சிருக்கேன் இதை இழந்திருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.